ஜராஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச திகம்பர ஜயாமூர்த்தி தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பயிற்சி மாறப்போகிறது. குரு பயிற்சி மாறுது என்றாலே ஒரு மிக முக்கியத்துவமான பயிற்சி அல்லவா? எல்லாரும் வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா குரு வந்து நவக்கோள்களிலே வந்து முழு சுபக்கிரகமாக போற்றப்படக்கூடியவர். குரு மாறுறாரு என்றாலே தனகாரகனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கு தனஸ்தானத்திலையும் பொருளாதாரத்திலையும் பயங்கரமான ஒரு மாற்றங்களை வரும் என்றது தான் ஐதீகம். அதனால்தான் குரு பார்வை என்றால் எல்லா வகையான மங்கள நிகழ்ச்சிகளும் தங்கு தடையின்றி இந்த உலகத்தில் நடக்கிறது. குரு பார்வை வேணும். குரு அருள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் கிடைக்காது. அதனால்தான் குருனுடைய பார்வை அருள் என்பதே தேவைப்படும். குரு வந்து தனக்காரக்கர் புத்திரக்காரக்கனாக விளங்குகிறார் ஜோதிடத்தில். அதாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்றதுக்கு தேவையான பணம், வாழ்றதுக்கு தேவையான கல்யாண வாழ்க்கை, சுக சம்பத்துகளோடு வாழ்றதுக்கு உண்டாகின செல்வ செழிப்பு, குழந்தை குடும்பத்துக்கு அடையாளமாக குழந்தை பாக்கியம், இது போன்ற எல்லா வகையான நன்மைகள் நமக்கு ஒரு இனங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நவக்கோள்களில் குரு பகவான். அதனாலதான் வேதங்களில் குரு பகவான் என்ன சொல்கிறது, குரு விஸ்வம் நச்சான்யூஸ்தி அப்படின்னு. குரு இல்லாவிட்டாலும் ஒன்றுமில்லை. நாம ஜனனம் எடுத்ததுலேருந்து நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து குரு ஒவ்வொரு வடிவத்தில் வந்து நமக்கு நன்மை செய்கிறார். பிறப்பெடுத்ததுக்கு அப்புறம் தாய் வந்து முதன்மையான ஒரு குருவாக வருகிறார். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே குருநாதர் வருகிறார். அப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு எடுத்துரைத்து இது நல்லது, இப்படி போ, இப்படி போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஞான உரையை நமக்கு சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னால் அது குருநாதர். ஆக பிரம்மாண்ட படைப்பிலேயே குருநாதருக்கு இருக்கின்ற ஒரு பெருமை என்பது வேறு எதுக்கும் கிடையாது. அதனால தான் குரு என்று ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு ஞானம் பெற வேண்டும் என்றாலும் சகல வேத சாஸ்திரங்களின் நீ நன்றாக கற்ற வேண்டும் என்றாலும் குருவில்லாமல் எதுவும் நடக்காது. ஆக குரு இன்று நீங்கள் கற்றக்கூடியது எதுவும் பழிக்காது என்றது அதாவது சாஸ்திரத்தில் இருக்கின்ற ஒரு உண்மை. ஆக எல்லா விஷயங்களுக்கும் ஒரு குரு வேணும். அந்த ஒரு குருநாதருடைய பேச்சு வரும்போது 12 ராசிகளுக்கு ஒரு பயங்கரமான குதூகலம், என்ன நடக்கும், ஏது நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சுவாமி ஒவ்வொரு குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேத்து பயிற்சிகளும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் எங்களுக்கு எதுவும் நடக்கலைங்க அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. இதுக்கு வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கிறது, ஏன்னா நீங்கள் பிறக்கும்போது நவகிரகங்களின் அந்த அமைப்பு என்பது எப்படி இருக்கிறது என்றது பொறுத்து தான் நமக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பது முன்கூட்டியே சொல்லப்படுகிறது. இந்த குரு பயிற்சி என்பதை அத்தகையான பூர்வ புண்ணிய கர்ம வினைகளை ஏற்றி தூக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றதுனால குரு பயிற்சி என்பது ஒரு மிகுந்த அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாள் ஒரே வார்த்தையில். குரு பார்க்க கோடி நன்மை என்றால் ஒரு மனுஷன் ஒரு நன்மை எதிர்பார்க்கலாம், ரெண்டு நன்மை எதிர்பார்க்கலாம், எதிர்பாராத ஏராளமான நன்மைகள் அள்ளித்தருபவன் யார் என்றால் குருநாதர். ஆக இப்போ குரு பகவான் வந்து மேஷராசில இருந்தார். மேஷராசில வந்து நெருப்பு ராசி, அது பார்த்தீங்களா, அந்த நெருப்பு ராசிக்கு உண்டாகின விஷயங்களை அவர் அங்கே பண்ணியிருக்கார். நெருப்பு ராசியில் இருந்ததுனால உலகத்தில் நெருப்புனால பஞ்சு போத்த உலகத்தில் அந்த நெருப்புனால உண்டாகின போர்கள், யுத்தங்கள், பிரச்சனைகள், சண்டைகள், வீண் பிடிவாதங்கள் எல்லாம் அந்த ராசியில் இருக்கச்சா. ஏன்னா கால புருஷ ராசிக்கு அதன் முதன்மையான ராசி நெருப்பு ராசியில் குரு காலடி வச்சார். இப்போ அந்த மேஷராசிலேருந்து எங்கே வராரு, ரிஷபராசிக்கு வராரு. ரிஷபராசி வந்து நிலராசி, நிலராசிக்கு வராரு. அப்போது நெருப்பு ராசியில் இருக்கும்போது நமக்கு வந்து யுத்தங்களை போர்களை வந்திருக்குது. நிலராசிக்கு வந்தால் நிலநடுக்கம் வராதுன்னு கேட்காதீங்க, நிலநடுக்கம் வராது. நிலத்தில் வந்து அதாவது பூமி மேலே வந்து பல மாற்றங்கள் உண்டாகும். இப்போ இங்கே ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு வரார் என்றாலே குரு பகவான் வந்து வியாழ வளையத்துக்குள்ளே வராருன்னு அர்த்தம்.
இதென்னங்க புதுசாக சொல்றீங்க, வியாழ வளையவன் சொல்றீங்க, குரு வளையவன் சொல்றீங்க. குரு வளையம் என்றால் குரு பகவான் வந்து ஒரு நான்கு ராசிகளை அலங்கரிக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சொல். அதாவது குரு வந்து கும்பத்துல இருக்கும் போது கும்பமேளா அப்படின்னு சொல்றார். குரு பகவான் வந்து மகத்தில் இருக்கும் போது 12 வருஷங்களுக்கு ஒரு சமயம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மேளா, மாமாங்க குரு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் வந்து தனுசுல இருக்கும் போது நடக்கக்கூடிய விசேஷமான ஒரு இது, ரிஷபத்துல இருக்கும் போது ஒரு ஒரு செப்பரேட். இந்த நாலு குருக்கள், அதாவது குரு வந்து ரிஷபத்துல ஒன்று, நெருப்பு ராசி ரிஷபத்துல, நிலராசி ரிஷபத்துல, ஜலராசி கும்பத்துல எப்படி வச்சிருக்காரு பாருங்க, உபயராசி தனுஷில், இந்த நான்கு இடத்துல இருக்கும்போது வியாழ ஒட்டமனு ஒரு பேர் வச்சிருக்கான். இந்த குரு வந்து இந்த இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்றால் அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகள் படைப்பான் அப்படின்றது பொருள். இப்போ நீங்க பிரபலங்களை ஜாதகங்களை பார்க்கும்போது குரு அந்த இடத்துல இருக்கும் பாருங்கோ. இப்போ ஒரு பெரிய பெரிய யோகாதி யோக ஜாதகங்களை நம்ம பார்க்கும்போது குரு அந்த இடத்துல இருந்திருக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்ச கான்டெம்பரரி சுச்சுவேஷனில் பார்க்கச்சா, இப்போ வந்து சிம்மத்தில் வந்து ஒரு, அதாவது குரு வந்து கும்பத்தில் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்குது. அப்புறம் வந்து தனுஷில் குரு யாருக்கு இருக்கிறதுன்ற ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்திருக்கு. இப்போ இவங்களெல்லாம் வந்து ஒரு அசையாத ஒரு புகழை பெற்றிருக்கிறார் அல்லவா, அந்த மாதிரி அந்த குரு வந்து வியாழ வட்டத்தில் இருக்கும்போது அற்புதமான நன்மை உண்டு. ஸோ அந்த வகையில் குரு பகவானுடைய பார்வை ரைட்டு. ரிஷபத்துக்கு வந்ததுக்கப்புறம் குருக்கு வந்து தன்னுடைய ஸ்தான பலத்தை விட, குரு பகவான் வந்து தனஸ்தானமாகிய 2வது வீடு, பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5வது வீடு, களத்திரஸ்தானமாகிய 7வது வீடு, பாக்கியஸ்தானமாகிய 9வது வீடு, லாபஸ்தானமாகிய 11வது வீடுக்கு வரும்போது மிகப்பெரிய நன்மைகள் செய்வார் அப்படின்றது ஜோதிடவி. ஆனால் அந்த குருநாதர் வந்து இந்த இருக்கின்ற ஸ்தான பலத்தை விட தன்னுடைய பார்வைக்கு வந்து ஒரு அற்புதமான பலத்தை கொண்டவனாக ஜோதிடத்தில் திகழ்கிறார். அதுதான் முத்தான 3 பார்வைகள் என்று சொல்லுவோம். அந்த முத்தான 3 பார்வைகள் என்னவென்று கேட்டால், அது வந்து 5வது பார்வை, பூர்வ புண்ணிய பார்வை. ஒரு மனுஷால வந்து பூர்வ ஜென்மத்தில் எப்படியா இருந்திருக்கா, என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கா, என்னென்ன பாவம் பண்ணியிருக்கா, அவருக்கு இந்த ஜென்மத்தில் நாம் என்ன சத்காரம் பண்ணணும், என்ன ஒரு விசேஷம் பண்ணணும், என்ன ஒரு நன்மை அவர் வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணக்கூடியது 5வது பார்வை, பூர்வ புண்ணிய பார்வைன்னு சொல்லுவா. அப்புறம் 7வது பார்வை, சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லுவான். அந்த 7வது பார்வை மூலமா தொழில் வளர்ச்சி, மனைவி மக்களே எல்லாம் கொடுக்கக்கூடியது, யோகங்களும் கூட்டு தொழிலும் நண்பர்களே, உலகத்துல நம்ம பேசணும் இல்லையா, நிறைய பேர் வேணும், பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இது கொடுக்கக்கூடியது 7வது வீடு. ஆக 2 அர்த்தங்கள் அங்க, 5வது வீடு பூர்வ புண்ணியம் தர்மம், முன்ஜென்மத்தில் எப்படி தர்மத்தின் வழியாக இவங்க சென்றாங்கன்றதுக்காக தர்மார்த்தத்தை குறிக்கிறது 4 புருஷார்த்தங்களில். 7வது பாவம் என்ன குறிக்கிறது என்று சொன்னால் காமபாவம்னு சொல்கிறான். தர்மம் அர்த்தம் காமம்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த காமபாவத்தை குறிக்கின்றது அந்த 7வது பாவம். பாக்கியஸ்தானத்தை சொல்கின்றான், முன்ஜென்மத்தில் என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கா, என்னென்ன பாவம் பண்ணியிருக்கா, புண்ணியத்தின் மூலமாக அவனுக்கு ஏதாவது முக்தி கிடைக்குமா, ஏதாவது மோட்சம் லபிக்குமா அப்படின்ற பார்க்கக்கூடியது தான் 9வது பாவம். இந்த மாதிரி சதுர்வித புருஷார்த்தங்களை தனக்குள்ள அடக்கின்ற ஒரு அற்புதமான ஆற்றல் குரு பகவான் கொண்டுள்ளார். அந்த 3 பார்வைகள் வழியே நமக்கு மிக நன்மைகள் எழுதி தருகின்றார். ஆக ரிஷப குரு பயிற்சி மே 1 தேதி 12:59 குரு பகவானவர் நவ கிரகங்களில் சுபக்கிரகமாக திகழக்கூடிய குரு பகவான் வந்து தன்னுடைய மேஷராசியில வந்து கிருத்திகை 1வது பாதத்திலிருந்து அவரை வந்து கிருத்திகை நட்சத்திரம் 2வது பாதத்துக்கு அவர் செல்கிறார். ஆக அந்த ஒரு 2வது பாதத்துக்கு செல்லும் போது ரிஷபராசியில 3 பாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 பாதங்களும் 2வது பாதத்துக்கு செல்கிறார். அப்படி செல்லும்போது 1 வருஷம் குரு பகவான் வந்து
இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம், மூணாம் பாதம், நாலாம் பாதம், ரோஹிணி நான்கு பாதங்கள், மிருகசிரேஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள், மொத்தம் இந்த மூணு ரிஷபராசியில் இருக்கின்ற இந்த மூணு நட்சத்திரங்களை ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அதாவது 1/5/2024 முதல் 1/5/2025 வரை இருக்கின்ற ஒரு வருஷம் காலம் அவர் வந்து இந்த நட்சத்திரங்களும் சஞ்சாரம் பண்ணி 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் நன்மை செய்ய போகிறார். இதுதான் அதனுடைய பொருள். ஆக 12 ராசிகளில் எத்தகையான சிறப்புகள் நமக்கு வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எப்படி நடக்கப் போகிறது என்பதை நாம் அலசுவோம், ஆராய்வோம். குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்களை நாம் விரிவாக விளக்கமாக சொல்கிறோம். ரிஷபராசியில் வந்து நமக்கு அதாவது கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் அடங்கியிருக்கிறது. இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் ரிஷபராசியில். இப்போ அந்த கார்த்திகை ரெண்டாம் பாதத்தில் தான் குரு பகவான் காலடி எடுத்து வைக்கிறார். சூரியனன்னா ஆச்சாரம், குரு வந்து எங்கே வரா, சூரியனோட காலில் வரா. சூரியனோட காலில் வரான்னா கோவில் கும்பாபிஷேகங்களை, கோவிலுக்கு சம்பந்தமான சாந்த விஷயங்களை, வேதம் சம்பந்தமான, ஆகமம் சம்பந்தமான விஷயங்களில் அறிவாற்றல் ஓட்டக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு வந்து குரு பகவானுடைய ராசியில் வந்து ரிஷபராசிக்கு வந்து குரு பகவானை கால எடுத்து வைக்கிறார். ஆக கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு, ரிஷபராசி சேர்ந்தவர்களுக்கு, ரிஷபராசிக்கு அதிநாதன யாரு, சுக்கர பகவான். குரு பகவான் எங்கே வரா, அசுர குருவாகிய சுக்கராச்சாரியார் வீட்டுக்கு தேவகுருவாகிய புரகஸ்பதி வருகிறார். 1ஆம் தேதியிலிருந்து குரு பெயர்ச்சி நடக்கிறது. இது தலைப்பு. இப்போ கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் உள்ளவாளுக்கு எத்தகையான யோகங்களை தேடி வருகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோகம் தரக்கூடியது. ஏன்னா கார்த்திகை என்றது வந்து சூரிய பகவானுடைய நட்சத்திரம். சூரிய பகவான்னா அதுக்கு தான் இவ்வளோ வெப்பம். இப்போ எல்லாம் நமக்கு வெப்பம் அதிகமாக ஏன் இருக்குதுன்னா ஏற்கனவே குளிச்சிட்ருக்கா. இதில் இருந்துட்டே கார்த்திகை 1ல் இருந்திருக்கா. கார்த்திகை 1ன்னா அக்னி, நெருப்பு, அக்னி நட்சத்திரம். அது அக்னி நட்சத்திரத்தில் அவன் உட்காந்துருக்கிறா, மேஷத்தில், நெருப்பு ராசியில். அதனால தான் மேலேருந்து அப்படியே நெருப்பு பொழியிற மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் விஷயம். இப்போ மறுபடியும் 2, 3, 4 வரா. 2, 3, 4 வரும்போது நமக்கு வந்து மறுபடியும் குருத்துக்கு 2ஆம் பாதம் தாக்கம் தான். 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வர. சூரியன் ஏற்கனவே அக்னி நட்சத்திரம், செவ்வாய், நெருப்பு கோளே, நெருப்பு நட்சத்திரம் எல்லாம் அதுக்கு தான் நமக்கு இந்த சித்திரை மாதம் என்பது இந்த ரெண்டு கோள்களுக்கு சார்ந்த விஷயமாக இருக்கிறது. அதனால்தான் மதுரையில் சொக்கநாதன் பெருமானுக்கு சித்திரை விழா நடத்திக்கிறான். இதெல்லாம் அதுலேருந்து வரக்கூடிய ஒரு அதிருஷ்டமான அமைப்பு தான். ஆகி இப்போ நமக்கு இந்த கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவாளுக்கு எத்தகையான யோகம். ஃபஸ்ட்டு கார்த்திகையில் பிறந்த அவன் என்னதான் இருப்பா அப்படின்னா, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பா, மருத்துவமனையில் இருப்பா, டாக்டர்ஸாக இருப்பா. இந்த மாதிரி அந்த நட்சத்திரத்துக்குரிய பல தொழில்களில் வந்து அவர்களை சிறப்பாக வரவழைக்கும். இப்போ நமக்கு வந்து ரிஷபராசிக்கு வந்து 5ஆம் இடத்த குரு பார்வை வருகிறது. பௌர புண்ணியத்தில் வர தனாதிபதி யாரு, புத பகவான். 5 கூடையவன் புத பகவான். 2, 5 கூடையவன் ஆகிய புத பகவானுடைய இடத்துல குரு பகவான் தன்னுடைய பார்வையை செலுத்துகிறான். ஏற்கனவே அறிவு ஜாஸ்தி, அது மேலே வந்து குரு பார்வை விழுகிறது, ஆசனாவான். ஆக எது சொன்னாலும் ஆற்றக்கூடிய யோகம், மகத்தானர யோகம், பத்ர யோகம் இருந்து சயின்டிஸ்டே ஆவான், ஐஏஎஸ் ஆவான், ஐபிஎஸ் ஆவான். பல வேலைகளில் வந்து முன்னேற்றம் என்பதை ஏற்படும். சயின்டிஸ்ட் ஆவான் புதன் 5ஆம் வீட்டில் வர்றதுனால. புதன் பலமாக இருந்தால் யோகத்தை அள்ளித்தரும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் வீட்டுன்னு பார்க்குறாக ரிஷபராசிகளுக்கு ஜென்மகுருவாக வர்றதுனால நைவீருக்கு பயம் உண்டு. ஜென்மகுருவாக வந்தால் ஜென்மகுரு கஷ்டங்களை, கவலைகளை கொடுப்பானோ, ஜென்மகுரு ராமர வனவாசம்னு சொல்லுவா அப்படின்னு ஒரு பயம் உண்டு. அப்படி எதுவும் கிடையாது. ஜென்மகுருவாக வந்தால் வியாழ வட்டத்தில் வரா, வருஷம் பூரா 12 ராசிகளுக்கு நன்மை செய்வா, 27 நட்சத்திரங்களுக்கு நன்மைகளை அள்ளி தருவான். ஜென்ம ஜாதகத்தில் ஏதாவது மோசமான யோகங்கள் இருந்தா வழிய நமக்கு நன்மைகளை அள்ளித்தருவதில் மாற்று கருத்து இல்லை. கல்யாண காட்சிகள் நடக்கும், வீட்டில்
மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். நீண்ட வருஷங்களாக நடக்காத வேலைகள் எல்லாம் நடந்துடும். காது குத்து முதல்ல கல்யாண காட்சி வரை சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடப்பதற்கு வழி. சம்பந்தம் இல்லாத பல பிரச்சனைகள் ஏற்கனவே வந்து கொண்டிருந்தது எல்லாம் ஆஃப் ஆகிடும். ஆக எது செய்தாலும் நன்மைகள், கூட்டு தொழில் மூலமாக பகத்தான நன்மைகள் நீங்கள் பெறுவீர்கள். தொட்டது போகிற சிறப்பாக கணவன் மனைவி உறவில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு, எது தொட்டாலும் சிறப்பாக முன்னேற்றம் பாதை நோக்கி செல்லும். அடுத்து பாக்யஸ்தானத்தில் குரு பார்வை விழுகிறது. உங்களுக்கு பாக்யஸ்தானம் மிக விசேஷமான சனி பகவான் வீட்டில் குரு பகவானுடைய பார்வை விழுகிறது. ஆக பாக்கியம் என்பது விசேஷமாக வரும். ஆக கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவாள் வீடு கட்டுவா, இடம் வாங்குவா, ஏற்கனவே அடமானத்தில் வைத்திருந்த சொத்துக்களை மீட்டு எடுப்பான், தந்தைக்கு ஆதரவு கொடுப்பான், கல்யாண காட்சிகள் நடக்கும், குழந்தை பாக்கியம் பெறுவான், படிப்புக்காக வெளிநாட்டுக்கு பசங்களை அனுப்புவான், கூட்டு தொழிலில் இருக்கின்ற விரிச்சலை மாற்றி ஓஹோன்னு பணம் கொட்டக்கூடிய அளவுக்கு பாக்கியம் என்பது பாக்கியத்தை குரு பார்க்கிறான். சிறப்பான யோகம், மகத்தான யோகம். உங்களுடைய ராசிலேயே குரு இருக்கிறதுனால தான் மகத்தான நன்மை அள்ளித்தருவான். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேலதிகாரிகளினுடைய தொந்தரவுலேருந்து உங்களை மீட்டெடுப்பான். கீழ அதிகாரிகள் தொந்தரவுகளை பண்ணாமல் பாதுகாப்பான். உத்தியோகத்தில் உயிர் வினை, தொழிலில் அபரிமிதமான அதிருஷ்டம், எதிர்பாரா தனலாபம். எங்கு சென்றாலும் செல்வாக்கு சொல்வாக்கு உயிருக்கூடிய ஒரு ஆற்றல். உத்தியோகத்தில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்திருக்கிறது, அதிலிருந்து மீண்டு நீங்கள் நல்ல நிலைக்கு வருவீர்கள். ஆக கிருத்திகை ரிஷபராசிக்கு சேர்ந்த 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பயங்கரமான எதிர்பாராத அதிருஷ்டம் என்பது நிச்சயமாக அடிக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. சர்வேஜனா சுகினோபவன்.